வணக்கம் மாணவர்களே. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதிய காணொலியில உங்களை பார்க்க போறேன். ஓகேங்களா? நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உணவு சங்கிலி உணவு வலை பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பிரமிட். ஓகே தானே? இந்த பிரமிட்ல பாத்தீங்கன்னா வந்து முதல்ல எப்பவுமே வந்து உணவு சங்கிலியும் சரி உணவு வலையும் சரி ஓகேங்களா தாவரத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தாவரம் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து உற்பத்தியாளர். ஓகேங்களா? தாவரம் தான் வந்து உற்பத்தியாளர். ஓகேங்களா? தாவரத்தை அடுத்து வர்றது வந்து என்னன்னா நம்ம வந்து முதல் பயணிட்டாளர்னு சொல்லுவோம், அடுத்து இரண்டாவது பயணிட்டாளர், அடுத்து மூன்றாவது பயணிட்டாளர். விளங்குதா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. ஓகே, எப்பவுமே பாத்தீங்கன்னா உணவு வலையிலையும் சரி உணவு சங்கிலையும் சரி ஓகேங்களா முதன்மையா இருக்கக்கூடியது வந்து ஓகே தாவரம். தாவரத்தை வந்து நம்ம வந்து உற்பத்தியாளர்னு சொல்லுவோம். பிறகு பாத்தீங்கன்னா அதை அடுத்து வருவது வந்து முதன்மை பயணிட்டாளர் அல்லது முதல் பயணிட்டாளர், இரண்டாவது வருவது வந்து இரண்டாவது பயணிட்டாளர், அடுத்து வந்து மூன்றாவது பயணிட்டாளர். இங்க பாத்தீங்கன்னா இந்த தாவரம் வந்து சுயமாக உணவு தயாரிக்கும். ஓகேங்களா? சூரிய ஒளியை கொண்டு தாவரம் வந்து சுயமாக உணவு தயாரிப்பதால் தாவரத்தை வந்து நம்ம உற்பத்தியாளர்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாவரத்தை அடுத்து வருவது வந்து தாவர உண்ணி. தாவர உண்ணி தான் வந்து முதல் இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த தாவரத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்னன்னா ஓகே மாமிச உண்ணியா இருக்கலாம் அல்லது வந்து அனைத்து உண்ணியாக இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியாக இருப்பது வந்து அனைத்து உண்ணி. ஓகேங்களா மாணவர்களே? இதுதான் வந்து ஒரு உணவு பிரமிட்னு சொல்லலாம். ஓகேங்களா? உணவு கோணம் கோணம். ஓகேங்களா மாணவர்களே? விலங்குதா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி மாணவர்களே.